Hello friends, welcome back to Hero Electro channel. In this video, we will talk about drop set and 100 set. We will use the pixel LED drop set to use the building. We will use the building to use the building. So, we will use 100 set to use the building. இதுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ அது பத்தாது அப்படின்றனால ஒரு 100 செட் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டவுட்லாம் கேட்டிருந்தாங்க, ஜெட் கனெக்ஷன்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இருக்கும். செகண்ட் பார்ட்டு இதில் டிசைன்ஸில் ரன் ஆகிற மாதிரி பில்டிங்கில் போட்டுக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கோ, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோலாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற பிக்சல் செட்டில் எல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது வந்து பிக்சல் எல்இடியோட ஃபீமேல் சைடு, மெயில் சைடு விட்டுட்டு ஃபீமேல் சைடில் பின்னை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் ஒயரை மட்டும் கொஞ்சம் சீவி விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம சால்டர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர், இப்போ வந்து பிக்சல் எல்இடி ஒரு 20-21 செட்டு 21 அடி வருது அப்படின்னா ஒயர் வந்து ஒரு அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 அடி, அதாவது இப்போ 20 அடி அப்படி வரும்போது 22 அடி விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பக்கம் இருக்கிற லைட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஒரு 2 அடி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒயரை பார்த்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த செட்டுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து கீழே இந்த ஒயரில் சீவிட்டு சால்டர் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் சால்டர் பண்ணுறதில்ல, சால்டர் பண்ணிக்கோங்க. சால்டர் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஹீட் ஸ்லீவ் மாதிரி போட்டுக்கோங்க. டேப் அடிப்பாங்க ஒரு சில பேர், அது வந்து நாளுக்கு நாள் என்ன ஆகும் அப்படின்னா மடங்க மடங்க உள்ளே கட் ஆகிடும். இந்த மாதிரி ஹீட் ஸ்லீவ் போட்டுட்டு நான் 2 ஸ்லீவ் போடுவேன். அதாவது க்ரீன் கலர் ஒயருக்கு மட்டும் ஒரு ஸ்லீவ் போடுவேன், அப்புறம் அந்த 3 ஒயரும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லீவ் போட்டுவேன். அப்படின்னா அப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். சால்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு டேக் போடுறதுனால டேக் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை நம்ம ஆப்ஷனல் தான், போடணும்னு நினச்சா போடலாம், இல்லை நான் தேவையில்லை. போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஒயர் வந்து இது தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. இப்போ அந்த ரோப்பில் வச்சு, அதாவது வந்து இந்த சைடு வந்து அது பேரஷூட் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, லைலான் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் கவர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது திக்னஸ் அவ்வளோ தெரியல, கொஞ்சம் ஸ்மால் சைஸ் திக்னஸ் தான். ஸோ கயிறு வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பிக்சல் எடி தேவைனாலையும் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டுமே சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து வந்து டேக் அடிக்கிறது, கீழே பாட்டம்லேருந்து தான் நான் டேக் அடிச்சுட்டு போகிறேன். ஸோ ஒரு சில பேர் மேலேருந்து அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதுதான் ப்ரொசீஜர். பட் ஆனால் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து கீழே வந்து ஒரு 6-7 இன்ச்சு வந்து கேப் இருக்கட்டும், அதுலேருந்து வச்சுட்டு நம்ம டேக் அடிக்கலாம். ஸோ அந்த ஒயரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய டேக் அடிச்சுட்டு வரணும். கரெக்டாக அந்த ஃப்ளாட்டாக இருக்கலாம் 3 ஒயரு, அதுக்கு மேலே நீங்கள் ரோப்பை வச்சு டேக் அடிச்சுக்கோங்க. ஒயர் வந்து சைடில் பட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 4 டேக் அடிச்சிட்டுக்கப்புறம் ஒரு அந்த ஒயரை வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டு கட்டி விட்டுக்கோங்க. அதுவுமே வந்து பார்த்திங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னா அதோட சேர்த்து நம்ம டேக் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இழுத்து கொண்டு போய் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து ஃபிக்சல் எல்இடி மட்டும் கொஞ்சம் நீங்கள் டேக் அடிச்சுட்டு வரலாம். டேக் அடிச்சுட்டு நீங்கள் அந்த கேஃப்லையும் போடணும். 5 இன்ச்சு ஃபிக்சல் அப்படின்னா அந்த கேஃப்லையும் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா சுத்தம் போது கொஞ்சம் சுருக்கம் வரும். அதனால் நீங்கள் அதையும் வந்து டேக் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் டேக் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இதுக்கே வந்து 4 பேர் செஞ்சோம், அதுக்கே 2 நாள் ஆகிடுச்சு இந்த ஃபிக்சல் எல்இடி எல்லாமே டேக் அடிக்கிறதுக்குள்ளே, கையெல்லாம் ரொம்ப வலி கிளம்பிக்கிச்சு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரோப்பை வந்து அடிச்சுக்கணும். இந்த மாதிரி அடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் வரும். ஃபிக்சல் எல்இடி சீக்கிரம் வந்து மடங்கி மடங்கி போகாது, அதனால் நமக்கு லைஃப் வரும். இந்த ஒயருன்றது நம்ம ஆப்ஷனல் தான், நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை பொறுத்து தான் இங்கே வந்து ஒயருன்றத போடுறோம். ஸோ நான் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்றனால நான் அந்த ஜெட் கனெக்ஷனுக்கு ஒயர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு போகணும். ஸோ பாருங்கள் ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து நீங்கள் எந்த கயிறுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கயிறு வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு லைட்டோட வெளிச்சம் வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை அங்கங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஒருத்தராக நம்ம டேக் அடிச்சுட்டு தான் போகிறோம். டேக் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒருத்தராக கட் பண்ணிட்டு வருவாங்க. பாருங்கள் தெரியுதா, இப்போ இந்த மாதிரி தான் ஒயரை வந்து கட்டிடுவோம். அந்த ரெட் கலர் ஒயரை வந்து எழுதி அதையும் சேர்த்து இழுத்து கட்டிட்டு சேர்த்து வச்சு டேக் போடுவோம். ஸோ பார்ட் 2 வீடியோ பார்க்க எத்தனை பேர் அவ்வளோ இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோலாம் பார்க்க முடியும். இப்போ 100 செட்டுமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு இருப்பது உங்கள் ஹீரோ எலக்ட்ரோ. பாய் பாய்.